nice, beautiful dance, wonderful music. Look here, நம்ம பேபி கூட ரொம்ப சந்தோஷம் காட்டுது. பின்னால் பாரு. பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நமது நாடு கலாச்சாரம், பண்பாடு இவைகளை விட்டு சற்று விலகி போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் புராதன கலைக்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை செய்து வரும் பிரபல நாட்டிய தம்பதிகளான கௌரி சங்கர் இருவரையும் கண்காட்சி கலையரங்கின் செயலாளர் என்ற முறையில் மனமாற பாராட்டி இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். பழமை கலைக்கு சேவை செய்து வரும் கௌரி சங்கர் இருவரும் வல்லாண்டு வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம். ஆடிட்டோரியத்திலிருந்து ஒரு நாய் வாயில ஆப்பிள் பழத்தை கவ்விக்கிட்டு வந்து கௌரி கையில கொடுத்துச்சு. அதே சமயம் திடீர்னு ஆடிட்டோரியத்துல இருந்த லைட்டுகள் எல்லாம் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயி போச்சு. லைட்டுகள் அணைஞ்ச உடனே என் பக்கத்துல இருந்த கௌரி பயங்கர சத்தம் கொடுத்து அலறினான். சார், நான் அப்படி சத்தம் போட்டதுக்கு காரணம் இருட்டுல யாரோ என் கழுத்துல இருந்த வைர நெக்லஸ வெடுத்துல அறுத்துட்டு போனாங்க. அதே சமயத்துலதான் ஆடிட்டோரியத்துல இருந்த ஜனங்களுடைய கையில கழுத்துல காதுல இருந்த நகைகளை எல்லாம் அபகரிச்சுட்டு போயிருக்காங்க. ஆக ஒரு கொள்ள கூட்டம் முன்கூட்டியே திட்டம் போட்டு சமயம் பார்த்து லைட் ஆஃப் பண்ணி இப்படி ஒரு பயங்கர திருட்டு நடத்திருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. நாங்களும் எவ்வளவோ கலை நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கோம் சார், ஆனா இந்த மாதிரி எங்கேயுமே நடந்தது இல்ல. கவலைப்படாதீங்க, இதுவே இந்த மாதிரி நடக்காதபடி நாங்க பாத்துக்கிறோம். கூடிய சீக்கிரம் அந்த கொள்ள கூட்டத்தை கண்டுபிடிச்சு உங்க நகைகளை உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம். அதை உடனடியா செய்யுங்க சார். ஆகட்டும், அதுதானே எங்க டியூட்டி. உங்க எல்லாருடைய அட்ரஸும் காணாம போன நகைகளுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கீங்கல்ல. நீங்க எல்லாரும் புறப்படுங்க, சீக்கிரம் உங்க நகைகளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறோம். தைரியமா இருங்க. சரி சார். சார், அடுத்த வாரம் தென் சென்னை கண்காட்சியிலையும் எங்க நாட்டி நிகழ்ச்சி இருக்கு. அது வரைக்கும் இங்க ஹோட்டல் ஓஷியானிக்கல் தான் தங்கியிருக்கோம். எப்படியாவது நாங்க புறப்படுறதுக்குள்ள எங்க பொருள் கிடைச்சிட்டா நிம்மதியா ஊர் போய் சேருவோம். டெஃபினட்டா கிடைச்சிரும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு நாங்களும் செய்யறோம். நீங்க போயிட்டு வாங்க. ஆகட்டும் சார், நாங்க வரோம். எஸ், படசன கண்காட்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறோம். கண்காட்சி சப் இன்ஸ்பெக்டர் ரங்கதர் தானே பேசுறது? எஸ் சார், ரங்கதர் தான் பேசுறேன். நான் கமிஷனர் பேசுறேன். கண்காட்சியில் என்ன கலாட்டம்? இன்னைக்கு கலையரங்கத்துல நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே விளக்குகளை எல்லாம் அணைச்சு ஜனங்களுடைய நகைகளையும் உடமைகளையும் பறிச்சுட்டு போயிட்டாங்களாமே. நீங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு நாங்க போய் பாக்குறதுக்குள்ள அந்த கூட்டம் காம்பவுண்ட் விட்டு வெளியேறிட்டு சார். ஒருத்தர் கூட கிடைக்கல. அது சம்பந்தமா இப்பதான் என்கொயர் பண்ணி முடிச்சேன். என்னையா என்கொயர் பண்றீங்க? கண்காட்சியில ஒரு திருட்டு கும்பல் நடமாடிக்கு ஏற்கனவே நான் வான் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க. மக்கள் எங்கேயா போனாங்க? உள்ளாரே போனோம், டான்ஸ் முடிஞ்சது, திடீர்னு லைட் ஆஃப் ஆச்சு, ஜனங்கள்லாம் சத்தம் கொடுத்தாங்க, அப்புறம் லைட் வந்தது, சுத்தி பார்த்தா எங்க நாய காணோம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், எங்க நாய் எங்கேயும் கிடைக்கல. எங்களுக்கு ரொம்ப கவலையாக்குது. கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்னு வந்தோம். ஓஹோ, உங்க நாய் தான் வாயில ஆப்பிள் பழத்தை கவிக்கிட்டு போய் அந்த நாட்டி ஆடுற கௌரிங்கிற பொண்ணு கிட்ட கொடுத்ததோ? ஆமா சார், அது ரொம்ப புத்தி உள்ள ஜந்து. அதுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்ல, இவருக்கு இல்ல, யாருக்கு இல்ல. டோன்ட் வரி, உங்க நாய் கிடைக்கிறதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன். ஆமா, உங்க டாக் என்ன கலர்? கருப்பும் இல்ல, வெள்ளையும் இல்ல. அப்படின்னா ரெண்டும் கேட்டான் கலர்.
அப்படி ஒரு கலர் இருக்கா? கிரீம் கலர் சார். ஓஹோ, கிரீம் கலரா? ஆமா சார், அது ஆம்பளை நாய், பேரு பேபி. உங்க ஸ்டேட்மெண்டே விசித்திரமா இருக்கு. ஆம்பளை நாய்ங்கறீங்க, பேர் பேபியா? எஸ் சார், எங்களுக்கு பேபின்னு ஒரு பொம்பளை குழந்தை இருந்து இழுப்பு வந்து செத்து போச்சு. அதனோட மெமரியா இதுக்கு அந்த பேர் வச்சோம். ஐ சி. உங்க பேர் என்னம்மா? ஜாக். உங்க பேர் சார்? பாட். ஓஹோ, ஜாக் பாட்டா? ஆமா சார். உங்க ஊரு? செங்கல்பட்டு. இல்ல சார், சேத்பட்டு. ஊரை கேட்டா ஏன் அப்படி ரெண்டு பேரும் உளறீங்க? சாரி சார், நாய் காணா போன கவலையில வளர்றாரு. நாங்க பிறந்து வளர்ந்தது சேத்பட்டு, இப்போ இருக்கிறது செங்கல்பட்டு. ஆமா ஆமா சார், நாங்க செங்கல்பட்டுல தான் இருக்கோம். எக்ஸிபிஷன் பார்க்க வந்தோம். இப்போ ஹோட்டல் ஓஷானிக்ல தான் தங்கி இருக்கோம். சார், எங்க டாக் கிடைச்ச உடனே ஓஷானிக் ஹோட்டலுக்கு போன் பண்ணுங்க, நாங்க உடனே வந்து கூட்டிட்டு போறோம். ஆகட்டும்மா. நீங்க ஹோட்டல்ல எத்தனை நம்பர் ரூம்ல இருக்கீங்க? ரூம் நம்பர் 9ல இருக்கோம். நானா? ரூம் நம்பர் 10ல இருக்கறோம். என்ன எதை கேட்டாலும் உளறறீங்க? இல்ல சார், நாய் நினைச்சே இந்த மனுஷன் உளறறாரு. நேத்து 9ல இருந்தோம், இன்னைக்கு காலையில தான் 10க்கு வந்தோம். அப்படியா? சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் நாய் கிடைச்ச உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க வரும்போது டாகோட வந்தோம், இப்போ வெறும் பேக்கோட போறோம். இதுக்கு மேல எனக்கு பேச வரல, துக்கம் தொண்டையை அடைக்குது. நாங்க வர்றோம் சார், வர்றோம்.